உடன் தமிழகம் வரும் பிரதமர் மோடி, எகிரப்போகும் தலைகள். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக பாஜகவினருடன் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தமிழக பாஜக தற்பொழுது அரசியலில் வளர்ந்த கட்சியாக மாறிவிட்டது. இத்தனை நாளாக வளரும் கட்சியாக இருந்த நிலையில் தற்போது வளர்ந்த கட்சியாக மாறிவிட்டது. தமிழக பாஜக மாறியது மற்ற கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என்றே கூறலாம். காரணம், இத்தனை நாள் வரை தமிழக பாஜக அதிக அளவில் இடங்களை பெறாது. தமிழக பாஜகவில் நிர்வாகிகளே இல்லை, தேர்தல் என்று அறிவித்தால் போட்டியிட வேட்பாளர்கள் இல்லை என பல கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால் கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று சாதாரண பொதுக்கூட்டத்தை கூட மாநாடு போன்று நடத்தும் அளவிற்கு தமிழக பாஜக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக பாஜகவை தவிர்த்து எந்தவொரு செய்தி நிறுவனமும் செய்திகள் வெளியிட முடியாத அளவிற்கு தமிழக பாஜக வளர்ந்து நிற்கிறது. அந்த அளவிற்கு பாஜகவின் செயல்பாடுகளை விமர்சித்தோ அல்லது பாஜகவின் செயல்பாடுகளை ஆதரித்தோ தான் செய்திகள் ஒளிபரப்ப முடியும் என்ற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைமையில் தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற அண்ணாமலை ஆசைக்கும் டெல்லி தலைமை பச்சை கொடி காட்டியிருக்கிறது. இப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக பாஜக நகரவிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினரிடம் பிரதமர் மோடி முக்கியமாக உரையாட இருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ஒருங்கிணைந்த முனையம், சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை ஆகியவற்றை துவக்கி வைக்க மோடி ஏப்ரல் 8ஆம் தேதி சென்னை வருகிறார். மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரி மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் இந்த இரு திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் மோடி அன்று இரவு கிண்டி கவர்னர் மாளிகையில் தங்குகிறார். அப்பொழுது கவர்னர் ரவி மற்றும் மாநில பாஜக நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். பிரதமரின் வருகையை குறித்து சென்னையில் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், துணைத் தலைவர் வி கே துரைசாமி, சக்கரவர்த்தி, கரு நாகராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினார்கள். மேலும் சென்னைக்கு வரும் பிரதமருக்கு எப்படி வரவேற்பளிப்பது போன்ற முக்கிய ஆலோசனைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக அரசியலில் வளரும் கட்சியிலிருந்து வளர்ந்த கட்சியாக தமிழக பாஜக தற்பொழுது உருவெடுத்துள்ளதை தொடர்ந்து பிரதமர் மோடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தமிழக பாஜகவிடம் உரையாட இருக்கும் விஷயம் எதிர்க்கட்சிகளை உற்று நோக்க வைத்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் அண்ணாமலை எடுத்துள்ள முடிவு பற்றியும் பாஜக தலைமையில் அமையவிருக்கும் கூட்டணி குறித்தும் தகவல்கள் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்கும் சில நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன. மேலும் பிற கட்சிகளிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் தமிழக பாஜகவில் இணையவிருக்கின்றனர் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. சில முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவில் இணைவதற்கு நேரம் கேட்டுள்ளனர் என்றும் அண்ணாமலை தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் இந்த சந்திப்பின் போது அண்ணாமலை மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் உடனிருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தின் போது ஆளுநர் RN ரவி சில முக்கிய தகவல்களை பிரதமரிடம் தெரிவிக்க கோப்புகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது.